அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்டி சேனல். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இதுல முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டல் ஃபார்மா பவர் ஸ்டாக்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்கி பில்டப் பண்ணிச்சு. இதனாலதான் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாசிட்டிவா திரும்பி இருக்கு. அது போக நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றத பார்க்கலாம். சோ வேதாந்தா ஏன் ஏறிச்சு, இன்னைக்கு என்ன காரணம், 14 பாயிண்ட் ஏறி இருக்கு, என்ன காரணம்ன்றத தெரிஞ்சுக்கலாம். மத்த ஸ்டாக் அனாலிசிஸையும் பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வந்து எப்படி ஸ்டாக் அனாலிசிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருவோம் நம்ம, அதுக்கப்புறமா ஸ்டாக் அனாலிசிஸ் பார்ப்போம். சார், ஐ பாட் மகாராஷ்டிரா சிம்லெஸ் எஸ்டர்டே, சின்ஸ் இட் செட்டில்மெண்ட் ஹாலிடே டுடே ஐ ஷுட் நாட் செல் தெம் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க வந்து செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹாலிடே முடிஞ்ச பிறகு, செட்டில்மெண்ட் ஹாலிடே முடிஞ்ச பிறகு காட்டுவாங்க, கடைசியா காட்டுவாங்க. அன்னைக்கு இன்னைக்கு தேதியில காட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகாது, அதைதான் அது சொல்றாங்க. அதனால நீங்க செல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மகாராஷ்டிரா சீம்லெஸ் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, சரிங்களா? அதே மாதிரி பிரபுதேவான்ற ஐடியில இருந்து கேட்டு, ஆர்டர் பிளேஸ்ட் பட் தெர் ஆர் நோ செல்லர்ஸ் ஃபார் தி ஸ்டாக்ஸ், வாட் டு டூ? அதாவது இவர் என்ன ஸ்டாக் கேட்கிறாருன்னா, ஏசியா எனர்ஜி சர்வீசஸ் சொல்லி ஒரு ஸ்டாக் நான் மெம்பர் கொடுத்திருந்தேன், அந்த ஸ்டாக்கை பத்தி கேட்டிருக்காரு. அப்படி இருக்கும் போது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு தினைக்குமே ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸ் நாச்சும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இருந்து ட்ரேட் பண்ணலாம் இல்லையா? நானே அவர் சஜஸ்ட் பண்ணேன் எனக்கு ஆரோ ஃபார்மா இல்லைன்னா லூபின் எடுத்து பண்ணுங்கன்னு. அவர் பண்ணாரான்னு தெரியல, ஆனா இது ரெண்டு ஸ்டாக்ஸ்ல இருந்து நிறைய நண்பர்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் போது சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கே தோணணும், நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க. அப்புறம் இண்டோமைன்ஸ் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன், ப்ளீஸ் சொல்லுங்கன்றாரு. ஆல்ரெடி எனக்கு சொன்னதா ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் அது நீங்க பாக்கலையா நான் தெரியல. நிறைய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க, அதனால சில நேரங்கள்ல வந்து சொன்ன ஸ்டாக்கே சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் நீங்க வந்து திருப்பி கேட்டிருக்கனால நான் வந்து இன்னைக்கு பாத்துவோம் இண்டோமைன்ஸ் என்ன காரணம்னு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏசியா எனர்ஜி அப்பர் சர்க்கிட் அண்ட் ஒன்லி 20,000 வால்யூம், 20,000 வால்யூம் சொல்றீங்க, காலையில வந்து அப்பர் சர்க்கிட் தான் இல்லைன்னு சொல்ல. இது எனக்குமே தெரியாது என்ன எதனால அப்பர் சர்க்கிட் ஆச்சுன்னு, அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் போது நம்ம ஒரு ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டாக் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க டக்குன்னு ஆல்டர்னேட்டிவ் என்ன போஸ்ட் பண்ணிருக்கணும் அது ஆல்டர்னேட்டிவ் போகணும், ஆல்டர்னேட்டிவ் போய் பார்க்கணும் அந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ ஒரு ஸ்டாக்கே பிலீவ் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கே நம்பிட்டு இருக்க கூடாது. ஸோ அப்பர் சர்க்கியூட்டா இருந்தா கூட உங்களுக்கு வந்து என்னன்னா காலையிலேயே அப்பர் சர்க்கியூட் ஆகி போச்சு, கரெக்டு 20,000 தான் வால்யூம் இருக்கு, ஓகே எனக்கும் தெரியாது வால்யூம் கம்மி ஆகும்ன்றது எனக்கும் தெரியாது. பட் ஆனா எண்ட் ஆஃப் தியில வால்யூம் பார்க்கலாமே, 94,000 ரூபாய், 94,000 இருக்கு. ஸோ அது என்னன்றது செக் பண்ணிடுவோம் இன்னைக்கு. அப்புறமா பாபு அப்படின்ற ஐடியில இருந்து கேட்டிருக்காரு, லாஸ்ட் டைம் ஐ திங்க் ட்ரைனிங் அட்டன் பண்ண நண்பர் நினைக்கிறேன், ஐ புக் த ப்ராஃபிட் 2,000 ரூபீஸ் அரபிந்தா ஃபார்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் உங்களுக்கும். பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா அரபிந்தா ஃபார்மா தான் நேற்று சொன்னேன். சோ ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாக் டக்குன்னு மாத்திக்கணும் நீங்க. அப்ப அரபிந்தா ஃபார்மால வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு, அதே சமயத்துல 10,000 ரூபாய் ஒருத்தர் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. டாடா பவர் நேத்துக்கு டிஸ்கஷன் பண்ணோம், அதுல 8,700 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு ஒரு நண்பர், பாத்தீங்கன்னா ரெகுலரா எடுத்துட்டு இருக்காரு இவரு. சோ இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு சில வந்து நீங்களும் பாருங்க, நம்ம எவ்வளவு இது சொல்றோம், எவ்வளவு பேர் ப்ராஃபிட் பண்றாங்க. சில பேர் வந்து அந்த பொறுமை இல்ல, அந்த சில சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதனால, சில நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணாதனால மேபி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம், இல்ல கிடைக்காம போகலாம். அது வந்து ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? தினிக்குமே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், தினிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க தயவுசெய்து. ஸோ பாருங்க ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாக்ல ரெண்டு ஸ்டாக் சொன்னா இல்லையா, மெம்பருக்கு தானே போட்டேன், நீங்களும் தான் மெம்பரா இருக்கீங்க. பாருங்க இவரு லூபின்ல 1,200 ரூபா எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் அரோபின்ட ஃபார்மால 2,000 ரூபா எடுத்திருக்காரு. இப்ப லூபின்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, 10,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு சுகுமார்ன்றவர், 10,000. எல்லாருமே மெம்பர் தான் பாருங்க, 10,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய கங்கராச்சுலேஷன். அதே மாதிரி வேதாந்தா பிரைஸ் ஏன் ஏறிச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு, 14 ரூபீஸ் ஏறி இருக்கு, அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்னும் 3 நாள் டைம் இருக்கு, நாளைக்கு சண்டே, சாட்டர்டே சண்டே, அப்புறம் மண்டே காந்தி ஜெயந்தி லீவு. ஸோ நம்ம வந்து பொறுமையா நிறைய வீடியோ போடுவோம், நீங்க கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கண்டிப்பா படிச்சு சொல்றேன், நிறைய கமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஷன் பண்றேன். இப்போதைக்கு ஒரு 10 ஸ்டாக் பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா நிறைய இன்னும் 3 நாள் டைம் இருக்கு இல்லையா, நிறைய வீடியோ போடணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேளுங்க.
கொஸ்டின் அந்த உங்களுடைய ஸ்டாக் என்னென்ன வேணும்ன்றது சொல்லுங்க, நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோல போடுவோம் சரிங்களா. அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்கு, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் என்ன சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இந்த பிட்காயின்ஸ் இதெல்லாம் பத்தி பேசுறது கிடையாது, அது மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க யாரும், தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், பணம் கட்டா யாரும் கட்டாதீங்க, ஃப்ரீ தான் சரிங்களா. அந்த மாதிரி ஃபேக் ஐடி நிறைய இருக்கு, ஷேர் விக்டர் அட்மின் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஐடி, ஃப்ரீ தான் சரிங்களா. ஜாயின் பண்ணிக்கோங்க, புதுசா பாக்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பாத்துருவோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அது உங்களுக்கே தெரியும் சரி நண்பர்களே. இப்ப வந்து நம்ம டைரக்டா அனாலிசிஸ் உள்ள போயிடுவோம். நீங்க சொன்ன அந்த ஏசியா எனர்ஜி ஏன் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பாக்கலாம். நான் வந்து மெம்பருக்கு போட்டிருந்த ஸ்டாக் இது பாத்தீங்கன்னா 175 தான் என்ட்ரி கொடுத்திருந்தேன், அது எடுத்தோடனே 176 ரூபா 77 ரூபா போயிடுச்சு, எனக்குமே தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்பாயிண்டட் கௌரவ் ஸ்ரீவஸ்தா ஆஸ் எ நியூ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆபிசர் எஃபெக்டிவ் ஃப்ரம் அக்டோபர் 3 அக்கார்டிங் டு எ தேர்ஸ்டே ஃபைலிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவா இந்த கம்பெனிக்கு இருக்கனால இது வந்து ஏறுறதுக்கான சான்சஸ்ல மாட்டிருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எவ்வளவு வால்யூம் பாருங்க, 900 என்ன வால்யூம் காட்டுது பாருங்க, டே இன்னைக்கு என்ன 94,000 காட்டுது, 94,773 காட்டுது வால்யூம். நீங்க எவ்வளவு போட்டுருந்தீங்க, 20,000 காலையில 20,000 இருந்திருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு பேரு பையிங் உள்ள போயிருக்காங்க அந்த மாதிரி. அடுத்தது அவங்களுக்கு எல்லாம் வித்த பிறகுதான் அந்த டக்குன்னு ஏறும், இப்ப நீங்க போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா அடுத்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா சல்லுன்னு இது வரைக்கும் போயிடும் சரிங்களா. சோ கொடுக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கணும், பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ அக்டோபர் 3 தான் இதோட மார்க்கெட் இல்லையா, அதனால இதை விட்டுருங்க, வேற ஸ்டாக் பார்க்கலாம் சரிங்களா. சரி, இன்னைக்கு வந்து வேதாந்தா என்ன ரீசன் ஏறினதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், வேதாந்தா காரணம் 14 பாயிண்ட் சூப்பரா ஒரு சப்போர்ட் எடுத்து இருக்கு. இவன் என்ன பிரச்சனை, என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னா, கிளியரா கண்டுபிடிச்சு இவன் கம்பெனி வந்து 6 ஸ்பிளிட் பண்ண போறாங்க, அதாவது டைவர்சிஃபை பண்ணி அவங்க யூனிட் எல்லாம் டைவர்சிஃபை பண்ணி அவங்களுடைய கடன் பிரச்சனை இதுக்கு காரணத்தை காட்டி எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ண போறாங்க, ஸ்பிளிட் பண்ண போறாங்க, 6 லிஸ்டட் கம்பெனியா மாத்தி 6 யூனிட்டா மாத்தி ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்போ அதனால இது பாசிட்டிவ் நியூஸா பாக்குறாங்க எல்லாரும், அதனால ஏற ஆரம்பிக்குது. ஸோ நம்மளும் வேதாந்தாவை வாங்கினோம்னா நல்ல டிவிடெண்ட் எல்லாம் கிடைக்கும், சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பாட்டம்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஓகேவா, இதுதான் ரீசன் இன்னைக்கு வேதாந்தா ஏறினதுக்கு. அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட்டை பூஸ்ட் அப் பண்ணி விட்டது பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டர், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நல்ல ஒரு டாடா பவர் இந்த மாதிரி எனர்ஜி ஸ்டாக்ஸ் NTPC இதெல்லாம் கூட, அப்புறம் ஃபார்மா இந்த கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா டாடா BHEL வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டான், சூப்பரா போயிட்டு இருக்கான், 139 அடுத்த லெவல் போவான், அதுக்கு அடுத்த லெவல் 150 போவான். ஸோ BHEL-லையும் மானிட்டர் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் மகாராஷ்டிரா சீம்லெஸ் இந்த கம்பெனியை வந்து வித்துட்டுமா வித்துட்டுமான்னு கேக்குறீங்க, மெம்பருக்கு போட்ட ஸ்டாக் இது ஆல் டைம் ஹைல இருக்கான். இப்போ எப்போ வந்து உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பயம் வருதோ நீங்க தயவுசெய்து முடிச்சுக்கோங்க, பயம் இல்லாதவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க சரியா. இப்போ இந்த இடத்துல இருந்து இறங்குறானா, இது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஏறக்கூடிய இடம், அதனால மேற்கொண்டு மேல போவானா, அழகா டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன என்ட்ரி எங்க எல்லாமே கொடுத்துட்டேன், அதை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் வெயிட் பண்ணா போதும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ண தெரியலனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க, நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஸோ இப்போ வந்து 621 மேல போனா இது வந்து கண்டிப்பா 647 வரைக்கும் போவோம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தாங்க ஏறும், எடுத்தோடனே டப்பு டப்புன்னு மேல போயிடாது. சப்போஸ் நீங்க நாளைக்கே உங்களுக்கு பயமா இருக்கு இறங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா 603 கீழே போயிடுச்சுன்னா வெளியே போயிடுங்க. 603 கீழே போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே சொல்றேன், அதாவது மெம்பர்ல ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா 603 கீழே போயிருந்தீங்கன்னா வெளியே போயிடுங்க, இல்ல உங்களுக்கு பயமா இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்றதா இருந்தா பண்ணுங்க, அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஒரு நாள் ரெட் கேண்டில் பார்த்தோன்னே, இந்த ரெட் கேண்டில் ஒரு நாள் பார்த்தோன்னே வெளியே போயிட்டுமா பயப்படுறாங்க எல்லாம், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் ஒரு பிரச்சனை தான் இது, இல்லைன்னு சொல்லல, புதுசா இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே ஒரு கான்பிடன்ட் லெவலை உருவாக்கிக்கோங்க. நீங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது அது ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒரு ரெட் கேண்டில் இவ்வளவு நாள் ஒரு கிரீன் கேண்டில் போட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டீங்களா, அது மாதிரிதானே எல்லாரும் இங்க இருந்து வாங்கினவங்க இங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க, அதுதான் காரணம். ஸோ அது மேல போகும், வெயிட் பண்ணணும், அதுக்கான ஒரு பொறுமையை நீங்க வந்து உங்க பொறுமையை சோதிக்கிறத தான் மார்க்கெட்
சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரிங்களா? இது வந்து உங்க மேல தப்பு இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு பொறுமையை சோதிக்கிறதுக்கான ஒரு ஒரு இதுவா அது காட்டுது, வேற ஒன்றும் கிடையாது. அதை நீங்க ஃபாலோ, அது வந்து ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டாடா பவர், டாடா பவரும் இன்னைக்கு வந்து நல்லா ஒரு ஏற்றம். அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா, டாடா பவர் வந்து 41 மெகாவாட் கெப்பாசிட்டிவ் சோலார் பவர் பிளான்ட் இன் தமிழ்நாடு அது வந்து செட்டப் பண்ண போறாங்க. அதனால ஒரு பாசிட்டிவ், இன்னைக்கு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஜஸ்ட் இது மேல போகணும்னா கண்டிப்பா வந்து இது உடச்சி 266 உடச்சுன்னா 278 வரையும் போகலாம். நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் டாடா பவர் பத்தி. அடுத்தது வந்து என்டிபிசி, இவனும் நல்லா இன்னைக்கு ஏறணும். அதுக்கு காரணம் வந்து என்டிபிசி நல்ல ஒரு கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா 248 ஹிட் பண்ணிட்டான். டிக்ளர்ஸ் 800 மெகாவாட் யூனிட் இன் தெலுங்கானா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் கமர்ஷியலி ஆப்ரேஷனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த நியூஸ். இதனால ஒரே நாளில் ஏறிட்டு இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டான். நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 250க்கு மேலே ட்ரை பண்ணுங்க, சரியா? அது மேலே போன பிறகு ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் எலக்ட்ரோ கேஸ்ட், இந்த கம்பெனி கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால சொல்றேன், நல்லா இருக்கு, ஏறி இருக்கு. ட்ரஸ்டீல் கொடுத்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அதுக்காக தான் காட்டுறோன்றதுக்காக 72 ரூபீஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் 77 78 ரூபீஸ் வரைக்கும் போகும். அப்போ போகும்னா 73க்கு மேல போன பேர் புதுசா பை பண்றவங்க பை பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இடத்த தாண்டாத போது நீங்க வாங்கக்கூடாது. அப்படி தாண்ட கீழே போ, கீழே இறங்கிட்டு கூட ஏறலாம். அதனால இதை தாண்ட பிறகு தான் வாங்கணும். 74 ரூபீஸ்க்கு மேல போனாதான் வாங்கணும். ஒரு 4 பாயிண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு, அப்படி இருக்கிறதா இருந்தா பாத்துக்கங்க அதுக்கேத்த மாதிரி. ஏன்னா இது இறங்கிட்டு தான் ஏறும், இல்லைன்னா சில நேரங்கள்ல டைரக்டா கூட உடைச்சிரும். அது வந்து ரெண்டுமே சொல்ல முடியும், அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு. அப்புறமா பாருங்களேன், ஹிண்டால்கோ, இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ல ஹிண்டால்கோவும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஹிண்டால்கோ பாருங்க, நல்ல ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கு, இன்னைக்கு சூப்பரா ஏறி இருக்கு. ஹிண்டால்கோவும் நல்லா இருக்கு. ஸோ 500 ரூபாய் அடுத்த லெவலுக்கு போகும். அதை உடைச்சிதுன்னா உங்களுக்கு மேற்கொண்டு 510 520 அந்த அது ஏத்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது வாட்ச் பண்ணிக்கோங்க. லூபின் பாருங்க, நான் மெம்பருக்கு கொடுத்த ஸ்டாக்கு லூபின், 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு நாள் ஏறலன்னொடனே அடுத்த நாள் நான் என்ன பண்ணோம், அடுத்த நாள் அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்ததுல இன்னைக்கு வந்து என்ன என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கேன், 1148 1148 நீங்க உடைச்சிட்டு மேலே போயிட்டா 1163 டார்கெட் அச்சீவ்டு. ஸோ 1185 வரைக்கும் போனான். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த டார்கெட்டு நாளைக்கு உடைச்சிரும், அதுக்கு அடுத்த நாளும் உடைச்சிரும். ஒரு 2 3 ஒரு வாரத்துக்குள்ளார இங்கே உடைச்சிரும். நம்ம கொடுத்ததுல 2 நாள்ல இங்க இவ்வளவு தூரம் ஏறி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ அதை வந்து ஒர்க் பண்ணது ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க பாட்டுல அமைதியா இருக்க வேண்டியதுதான் வேலை. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரூபிங் மேனுபேக்சரிங் பிளான்ட் வந்து நாக்பூர் கெட்ஸ் விஏஐ கிளாசிபிகேஷன் ஃப்ரம் யூஎஸ்ஏ எஃப்டிஏ. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த லூபின் கம்பெனிக்கு. ஆனா ஆரோ ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்கு. அது என்ன ரீசன்னா வந்திருக்கு, அப்சர்வேஷன் வந்திருக்கு. ஆனா வந்து அப்சர்வேஷன் வந்தனால இவன் மேல போகாம என்ன பண்ணிட்டான், ஒரு டோஜி கேண்டில பதிவு பண்ணிட்டான். 886 பாருங்க, 922 டார்கெட் அச்சீவ்டு. கிட்டத்தட்ட 3 டார்கெட் கிட்ட அச்சீவ்டு. 934 வரை ஒரே நாள்ல கேப் அப்ல 3 டார்கெட் அச்சீவ்டு. பட் எண்ட் ஆஃப் தி டேல என்ன ஆயிடுச்சு, இது வந்து நம்மளுக்கு என்ன காரணம்னா இவனுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கு. பரோபிண்டா ஃபார்மா ஹவுஸ் கெட் ஒன் அப்சர்வேஷன் ஃப்ரம் யூஎஸ் எஃப்டிஏ போஸ்ட் ஆந்திரா பிரஸ் ஆந்திர பிரதேஷ் யூனிட் இன்ஸ்பெக்ஷன்ல ஒரு அப்சர்வேஷன் கிடைச்சனால இறங்கிட்டான். அதுதான் பிரச்சனை, இல்லைன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல மேல போயிருப்பான் இவனும். பரவாயில்ல, இருக்கட்டும். 3 டார்கெட் கிட்டத்தட்ட 929, ஒரு 6 பாயிண்ட் கம்மி 3வது டார்கெட்டுக்கு. ஸோ இருந்தாலுமே இந்த கேப் அப்ல ஓப்பன் ஆகி இன்னைக்கு நல்ல ஒரு, நீங்க நான் சொல்லும் போது வாங்கியிருந்தீங்கன்னா 886 இந்த இடத்துல கிராஸ் பண்ணும் போது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு டார்கெட்டா இருந்திருக்கும். ஓகே, எனிஹவ், அப்புறம் இண்டோ அமீன். ஸோ மெம்பர் கொடுத்த ஸ்டாக் எல்லாம் பிரயோஜனமா இருந்தா சரிதான். இண்டோ அமீன் அப்படின்ற கம்பெனி தினிக்குமே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்கன்றாரு. அதாவது நல்ல ஒரு, நான் சொல்லிட்டேன் இந்த ஸ்டாக்கை பத்தி, ஏன் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், திரும்பவும் இந்த ஸ்டாக் கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், இது வந்து சப்போர்ட் எடுத்து ஏறக்கூடிய ஸ்டாக் தான். ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்க. 114 ஸ்டாப் லாஸ் போட்டு அமைதியா வெயிட் பண்ணுங்க, ஏறும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா விட்டுருங்க, வேற ஸ்டாக் போயிடுங்க தயவுசெய்து, சரியா? ஸோ இன்னும் ஒரு 3 நாள் டைம் இருக்கு நண்பர்ல, அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா விடுங்க. மார்க்கெட்டை போட்டு டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாரும் சம்பாதிக்கணும். அது ஏத்த மாதிரி கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.